மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கபிரியேல் தூதர் மரி அன்னைக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழாவை கொண்டாடுகிறோம். வழக்கமாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த விழா இடம்பெறும். 10 மாதம் பொறுத்து டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி பெரிய வெள்ளியாக, புனித வெள்ளியாக இருந்ததால் இந்த விழாவை தவக்காலம் முடிந்த பிறகு இன்று கொண்டாட திருச்சபை அழைத்திருக்கிறது. எனவே இந்த நாளில் கடவுள் மீட்பு வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். அன்னை மரியாளை தன்னுடைய மகன் இயேசுவுக்கு தாயாக இருக்க அவரது ஒப்புதலை கேட்கிறார். தேவ அன்னையும் மனமு வந்து, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர் தமது ஒப்புதலை தெரிவிக்கின்றார். பணிவோடு இவ்வாறு தன் ஒத்துழைப்பை கொடுத்ததால்தான் மீட்பு வரலாறு தொடங்குகிறது. எனவே அன்னை மரியாளிடத்திலிருந்த கீழ்ப்படிதல், இறை சித்தத்துக்கு ஒத்து நடத்தல் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், உன்னதங்களிலே இறைவனுக்கே வாசிமை உண்டாகுக, ஆற்றல் அனைத்தும்
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம்முடைய வாக்கு கன்னிமரியின் திருவயிற்றில் மெய்யாகவே மனிதராகிட திருவுளமானீர். எங்கள் மீட்பர் இறைவனும் மனிதருமாயிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் அன்பின் நிறைவாகி இறை இயல்பின் சாயலையும் தாங்க செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகனை பெறுவார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10-14 மற்றும் 8-10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்த்திருக்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தீரை உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற இன்று என்னையே தருகின்றேன். உன் தீரை உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்று என்னையே தருகின்றேன். நான் இங்கு பிறக்க முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, நான் இங்கு பிறக்க முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, என்னை தேர்ந்தெடுத்தார் இன்று என்னையே தருகின்றே. என்னை இன்று என்னையே தருகின்றேன். உன் தீரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற இன்று என்னையே தருகின்றேன்.
பழி நீ கேட்கவில்லை, பேரும் பொருளும் கேட்கவில்லை. பழி நீ கேட்கவில்லை, பேரும் பொருளும் கேட்கவில்லை. எனக்கு ஒரு உடலை தந்தார், அதை உனக்கே அளிக்கின்றே. எனக்கு ஒரு உடலை தந்தார், அதை உனக்கே அளிக்கின்றே. உன் திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றே. உன்னருள் வாக்கை பறைசாற்றே என்று என்னை தருகின்றே. இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 4-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நாங்கள் கண்டோம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தவராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீட்பு வரலாற்று தொடக்கத்தில் மூன்று முக்கியமான கட்டங்கள். முதலில் புனித இன்னாசியார் சொல்லுவது போல, கடவுள் எப்படி ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் மீது பரிவு இரக்கம் கொண்டு மீட்பரை அனுப்புவதாக வாக்களித்தார். மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. ஆதாம் செய்த பாவத்தால் அனைவருமே பாவிகளானோம். இந்த சூழ்நிலையில் கடவுள் மனுக்குலத்தை பார்க்கிறார். மனிதரை மீட்க தம் ஒரே மகனை அனுப்ப கடவுள் சித்தம் கொண்டார். அந்த ஒரு மகனை அனுப்பும் போது, இயேசு மனிதராக பிறக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. கடவுள் தந்தையிட்ட சொல்றார், நீர் பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர், மானிட உடலை எனக்கு கொடுத்திருக்கிறீர். எரி பலிகளும் பாவங்களும் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எனவே கடவுள் தந்தை வகுத்திருந்த மீட்பு திட்டத்தை இயேசு பணிந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்த கட்டம், கடவுள் வானதூதரை மரியாவிடம் அனுப்பி
அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என வாழ்த்துகிறார். மரியா இந்த வாழ்த்தை கேட்டு கலங்குகிறார். அருள் எனக்கு அதிகமாக இருக்கிறது, அருள் பெற்றவர் என்று வாழ்த்துகிறாரே, இந்த வாழ்த்தின் பொருள் என்ன என்று மரியா கலங்குகிறார். அப்பொழுது வானதூதர் சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை நீர் அடைந்துள்ளீர் என்று கூறுகிறார். நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், அவர் இறை மகன். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று வானதூதர் சொன்னார். ஏராளமான செய்திகள், அழுத்தமான வார்த்தைகள், புரிந்து கொள்ள முடியாத மிக பெரிய மறை உண்மைகளை அடுக்கடுக்காக வானதூதர் சொல்லுகிறார். மரியா, இதெல்லாம் எப்படி நடைபெறும்? நீங்கள் சொன்னதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையாக இருக்குது, மிக முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று கேட்டபோது, தூய ஆவி உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அது இறை மகன் எனப்படும் என்று வானதூதர் தெளிவு தருகிறார். இருந்தாலும் அது முழுமையாக பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா, எனக்கு ஒரு உடலை கொடுத்தீர், இதோ உம் திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா, அதே வார்த்தைகளை அன்னை மரியாள் சொல்லுகிறார், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர் தனது இசைவை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் கொடுத்த இசைவு, ஆனால் இதை வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். இயேசு அப்படிதான், மனிதனாக பிறந்ததிலிருந்து அவர் தந்தையின் கையில் உயிரை ஒப்படைக்கின்ற வரையில் இறை தந்தையின் விருப்பத்தை நாடினார், அதை நிறைவேற்றினார். அதைப்போல மரியா, எந்த நேரத்தில் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாரோ அந்த நேரத்திலிருந்தே அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுள் சித்தத்தை நிறைவேற்ற முற்படுகிறார். இயேசு கடைசியாக கெத்செமனி தோட்டத்தில் அந்த இறுதி போராட்டத்தில் தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்கிறார். அந்த அடுத்த நாள் பட வேண்டிய பாடுகளை அவர் நினைத்து பார்க்கிறார். அவருடைய உடல் வேதனைப்படுகிறது, இரத்த வியர்வை வருகிறது. இருந்தாலும் தந்தை இடத்தில் என்ன சொல்கிறார், தந்தையே கூடுமானால் இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகல கடவுது, ஆயினும் என் விருப்பம் அன்று உமது விருப்பப்படியே ஆகட்டும். தலை வணங்குகிறார், இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆம், அன்பாண்டவர்